பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி, நான் வேணா கமிஷனர்கிட்ட பேசி பார்க்கவா? சார், கமிஷனர் கிட்ட சொன்னா கூட அவர்கிட்டயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதா தான் சொல்லுவான். ஆமா சார், கொலை நடந்த ஸ்பாட்ல வச்சு ஈஸ்வரியாவை அரெஸ்ட் பண்ணிருக்கான். அதோட இல்லாம அந்த புல்லட் குமாரோட செல்போன ஈஸ்வர் வீட்ல இருந்து எடுத்து வந்திருக்கான் சார். கொலைக்கு யூஸ் பண்ண ராடுல ஈஸ்வரியோட கைரேகை இருக்கு, அது எதுன்னு வேற சொல்றான் சார். சார், இதையெல்லாம் அவன் கமிஷனர் கிட்டையும் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டா எடுத்து வைப்பான். அப்போ கமிஷனர் வேற என்ன சொல்வாரு? ஓகே, அப்போ கேஸ் ப்ராசஸ் பண்ணுங்கன்னு தானே சொல்வாரு? என்ன சார் இது, நம்ம ஏதோ ஒரு முட்டுச்சந்தில மாட்டின மாதிரி ஆயிடுச்சே. இல்லைன்னா தெரியாம தான் கேக்குறேன், ஈஸ்வரினால நாளைக்கு பரிச்சை எழுத முடியாதா சார்? முடியாதத நாம தாங்க முடிய வைக்கணும். எப்படி தம்பி? யோசிக்கணும் மேடம், ஏதாவது வழி கிடைக்குதான்னு யோசிக்கணும். சார், எனக்கு ஒண்ணு தோணுது சார். சொல்லுங்க சார. என்ன? முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். அதே மாதிரி வேலாயுதமும் எதிரிங்களும் ஒன்னு சேர்ந்துகிட்டு புத்திசாலித்தனமா ஈஸ்வரி இந்த கேஸ்ல மாட்டி விட்டா மாதிரி நாமளும் அவங்க ரூட்லயே போய் புத்திசாலித்தனமா ஈஸ்வரி இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும் சார். வேலாயுதம் போட்டு இருக்கிற பொய்கேச உடைச்சி நம்ம பொய்யா ஒரு ஆளை செட் பண்ணணும் சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நமக்கு தெரிஞ்ச கேடி கிரிமினல் பசங்க யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து இந்த கொலைய ஒத்துக்கிட்டு கோர்ட்ல சரண்டர் ஆக சொல்லணும். ஈஸ்வரி மேல எஃப்ஐஆர் போடலன்னா வேலாயுதத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈஸ்வரி வெளியே வரட்டும், எக்ஸாம் எழுதி முடிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சந்தோஷ் தம்பி, இது நல்ல ஐடியாவா இருக்கு. நமக்கும் இதை விட்ட வர வழியே கிடையாது. இவரு ஆளை ரெடி பண்ணட்டும், அவனை சரண்டர் பண்றதுக்கான வேலையை நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஈஸ்வரி எக்ஸாம் எழுதியே ஆகணும் சார். அதுக்காக இப்படி ஒரு செட்டப் பண்றது தப்பு இல்லைன்னு எனக்கும் தோணுது. ஆனா சரண்டர் ஆகிறதுக்கு கரெக்டான ஆட்கள் கிடைக்கணுமே, கிடைப்பாங்களா சார்? சார், அது வந்து சார், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். புல்லட் குமார் நான் தான் கொன்னேன்னு சொல்லி நான் ஜெயிலுக்கு போறேன் சார். இல்ல இல்ல, அழகு வேண்டாம், நீ சரண்டர் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். ஈஸ்வரி வெளியே வர வேண்டாமாமா? ஆமாண்டா, ஈஸ்வரி வெளியில வந்துதான் ஆகணும். அவ எக்ஸாம் எழுதணும், அது முக்கியம். அதுக்காக நீ சரண்டர் ஆகக்கூடாது. அம்மா, நான் போய் தாமா ஆகணும். இந்த மாதிரி நேரத்துல நம்ம யார போய் தேடுறது? யார் நமக்காக போவா? நான் சரண்டர் ஆகிறேன்டா. மா, நீ என்னமா சொல்ற? ஆமாண்டா, ஈஸ்வரிக்காக நான் சரண்டர் ஆகிறேன். என்னம்மா விளையாடுறியா நீயே? அதெல்லாம் சரி வராது, நானே சரண்டர் ஆகிறமா. டேய், சும்மா பிடிவாதம் பிடிக்காத, சொல்ற பேச்சு கேளு. நான் சரண்டர் ஆகிறதுதான் சரியா இருக்கும். அழகு, உனக்கு என்ன காயமே ஆறலடா. இந்த மாதிரி நேரத்துல நீ எப்பறா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த லாக்அப்ல கஷ்டப்படுவடா. இங்க பாரு, நீ வெளியில இருந்தனா ஈஸ்வரி வெளியில வந்து அவளை நீ எக்ஸாம் நல்லபடியா எழுதி வைக்கலாம், அதுதான் முக்கியம். அப்புறம் அவ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டானா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளவுதானே? டேய், என்ன தடுக்காதடா, சொன்னா கேளு. மா, தயவு செஞ்சு நீ என்ன தடுக்காதமா. என்னால எப்படிமா இதுக்கு ஒத்துக்க முடியும்? மா, நீ இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நிக்கிறதே என்னால ஒத்துக்க முடியல. இது பத்தாதுன்னு நீ ஜெயிலுக்கு வேற போறேன்றலமா? அம்மா, என்னால நீ இது வரைக்கும் எவ்வளவோ அவமான அசிங்கம் எல்லாம் பட்டுட்டமா. நீ ஜெயிலுக்கு போறத என் கண்ணால எப்படிமா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? சத்தியமா என்னால அது முடியாதுமா. அழகு அழகு, புரிஞ்சுக்கோடா, பிடிவாதம் பிடிக்காத. நீ பிடிவாதம் பிடிக்காதமா, நான் சொல்றத கேளு. அம்மா, நானே போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகிறமா. சார், நீங்க அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க சார். இல்ல இல்ல சார், ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீ போய் ஜெயில இருக்க முடியாது. அந்த போலீஸ பார்த்தல எவ்வளவு முரட்டுத்தனமா இருக்காருன்னு. நீ ஈஸ்வரிய காப்பாத்துறதுக்காக வேணும்னே போய் சரண்டர் ஆகிறேன்னு தெரிஞ்சா அந்த ஆளு கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டாருடா. அதுவே நான் போனேன்னு வச்சுக்கோ, ஏன் பொம்பளைங்கள சாதாரணமா அந்த மாதிரி அப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஜாக்கிரதையா இருப்பாங்க, அதுவும்
நம்ம சந்தோஷ் தம்பி இருக்காரு, லாயர் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் பாத்துப்பாங்கடா. லாக்அப்ல எனக்கு எதுவும் ஆகாம அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க. இங்க பாரு, நீ எந்த மறுப்பும் சொல்லாதடா. என்ன தம்பி, நான் சொல்றது சரிதானே? நானே போய் சரண்டர் ஆகலால? இல்ல மேடம், எனக்கு என்னமோ நீங்க ரெண்டு பேருமே சரண்டர் ஆக வேணாம்னு தோணுது. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி இதுக்குனே நம்ம ஆட்களை ஏற்பாடு பண்ணிக்கலாம் சார். ஆளுங்க கிடப்பாங்கல்ல? கிடப்பாங்க சார். அப்புறம் என்ன மேடம், பாத்துக்கலாம். இல்ல இல்ல தம்பி, வெளிய ஆளுங்கெல்லாம் நல்லதில்ல. அவங்க யாரோ எப்படிப்பட்டவங்களோ. கடைசி நிமிஷத்துல நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா, அது மட்டும் இல்ல, கோர்ட்டுக்கு போயிட்டு ஜட்ஜு முன்னாடி பயந்து போய் உண்மை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, ஜட்ஜுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா ஈஸ்வரி அதுக்கப்புறமா நிரந்தரமா வெளியில எடுக்க முடியாது. அப்புறம் அந்த வேலாயுதம் ஏதாவது மிரட்டி வச்சோ காசு கொடுத்தோ அந்த ஆட்களை மாத்திரலாம்ல. அவங்க மனசு மாறி உண்மைய சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும் தம்பி. அதுக்காக தான் நான் சரண்டர் ஆகுறேன்னு சொல்றேன். மேடம் சொல்றதும் வேல்யூபிளான பாயிண்ட் தான். வெளியில இருக்கிற ரெகுலர் கிரிமினல்ஸ் விட நம்ம சர்க்கிளுக்குள்ளே இருக்கிறவங்கன்னா அது கொஞ்சம் பெட்டரால இருக்கும். ஆமா சார், அதனாலதான் நானே சரண்டர் ஆகிறேன் சார். டே அழகு, இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா ஏன்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அம்மா வேணாமா, நீ சொன்னா கேளு. அழகு, கொஞ்சம் இருங்க மேடம். நீங்க ரெண்டு பேருமே ஏன் இப்படி வீணா ஆர்கியுமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ரெண்டு பேர்ல யார சரண்டரா வைக்கலான்னு ஈஸ்வரி கிட்டயே கேக்கலாம். ஐயோ சார், ஈஸ்வரி கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் சரண்டர் ஆக போறேன்னு தெரிஞ்சா பிடிவாதமா வேணான்னு சொல்லிடுவா சார். அவளே இருக்கேன்னு சொல்லிடுவா. இங்க பாருங்க, இதுல நான் சரண்டர் ஆக போறேங்கிற விஷயம் உங்க நாலு பேருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஏமா, அப்ப நீ தான் சரண்டர் ஆகணும்னு முடிவே பண்ணிட்டியா? ஆமாண்டா, நீ கவலைப்படாத, சரியாதான் இருக்கும். இங்க பாரு, ஈஸ்வரி வெளியில வந்த உடனே இந்த உண்மையை மட்டும் தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லாத. அவசரப்படாத, அவ நல்லபடியா எக்ஸாம் எழுதட்டும். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சா நீயும் அவ்வளவு சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நானும் உள்ள இருக்க வேண்டாம்ல, வெளியில வந்துருவேன். சரியா? சரி சரி மேடம். அப்போ நீங்க சரண்டர் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணல மேடம். சார், நான் உள்ள போய் ஈஸ்வரிய பாத்துட்டு அப்படியே இன்ஸ்பெக்டர் வேலாயுதத்தோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வரேன். சரியா? சரி மேடம், நீங்க இங்க இருங்க. அழகு, நீங்க வாங்க வாங்க. என் அப்பாவோட ஆசையா மட்டுமே இருந்து நான் ஐபிஎஸ் ஆகணுங்கிற கனவு இப்ப சின்ன